வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இன்றைக்கி வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாயிருச்சு. கவர்னர் உரை, முக்கியமான அறிவிப்புகள், முதல்வருக்கு பொருளாதார ஆலோசனைகள் வழங்க ஒரு சிறப்பு கமிட்டி. சந்தோஷம், ஐ அப்ரிஷியேட். அது பிரச்சனை கிடையாது. இப்போ ரகுராம் ராஜன் குறைஞ்ச ஆள் கிடையாது, அது பிரச்சனையே கிடையாது. இங்கே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிம்பா, நான் ஒரு படி தாண்டி இன்க்ளூசிவ் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்தில் மக்களை ஒரு அங்கமாக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன். அந்த மாநில கனவுகள், மக்கள் தங்களுடைய சொந்த விவரங்களை இணையம் வழியாக சமர்ப்பிக்க உத்தரவு ஏற்பாடு. அந்த விவரங்களை சரிபார்க்காமல் உடனடியாக அந்த விவரங்களின் அடிப்படையில் சமூக நலத்திட்டங்கள், கடன் உதவி எல்லாம் வழங்கணும். அட் த சேம் டைம் கிராஸ் செக், ரேண்டமாக ஒரு 10 பேரை தூக்கி பிடிச்சி உள்ளே போட்டோன்னு வைங்க, மேட்ரு ஓவர், எல்லா பயிலும் வாபஸ் வாங்கிடுவான். இங்கே பாருங்கள், ஒன்று, அரசாங்கம் மக்களை நம்புது. ரெண்டு, நிர்வாக செலவு குறையுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை போட்டு அந்த ஆள் வீடு வீடாக போய், இப்போ எங்கள் பக்கத்தில் வந்து பிபிஎல் சர்வே அப்படின்னு ஒன்று பண்ணானுங்க. அதாவது என்ன கர்மம், அது ஏதோ பாவர்ட்டி லைன், அதை பற்றி ஏதோ ஒரு சர்வே. ஒரு அம்மா பாவம், நிறைமாத கர்ப்பிணி. நாங்கள் வந்து அப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். தசு புஸ்ஸு தசு புஸ்ஸுன்னு வந்து டேப்பில் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிக்கின்னு, டவர் வரல அது ஒரு பக்கம், அந்த டேப்பில் பவர் இல்லை அது ஒரு பக்கம், இந்த இம்சல்லாம் எதுக்கு? கடைசியில் பார்த்தா அந்த சர்வேல ஒன்றுமே வரல. இப்போ நாம் எந்த மேட்ருக்கு கவர்மெண்ட்டுக்கு போனாலும் முதல்ல அந்த சர்வேவை முடியுங்கிறான், அந்த சர்வேவை ஊற்றி முடியாச்சு. இப்படியெல்லாம் நடக்கும். இப்போ எத்தனை பேருக்கு இணையம் தெரியும், எத்தனை பேருக்கு இது தெரியும், இப்படின்னு நொட்டுவானுங்க. இப்போ இந்த கொரோனா காலம், அதே போல் இங்கே எங்கள் பக்கத்தில் கொரோனாவுக்கு முன்னாடியே ஜெகன்மோகன் ரெட்டி வந்து வார்டு வாலண்டியர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டார். ஒரு வார்டுக்கு 2-3 வாலண்டியர்லாம் உண்டு, இத்தனை வீடு இத்தனை பாப்புலேஷனுக்கு ஒரு வாலண்டியர். ஏன் பண்ணக்கூடாது? இப்போ மக்கள் அரசு அலுவலகங்களை சுற்றி 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 வருவதை விட இந்த வாலண்டியர் வந்து வீடு வீடாக சுற்றி சுற்றி வராங்க. எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி யோசனைகளை நீங்கள் வந்து ரகுராம் ராஜன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. வந்து இந்த ஸ்பேனர் இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் இருக்கும், அதில் வந்து இன்ன நம்பர் ஸ்பேனரில் இன்ன நம்பர் நெட்டை தான் கழட்ட முடியும். அப்படி நாம் வந்து ரேஷன் அரிசிக்கு அல்லாடி இருக்கோம், பிளாக்ல வாங்கிறதுக்கு கார்டு கிடையாது. 91 கல்யாணம் ஆகுது, 2003 கார்டு கொடுக்குறானுங்க, அல்லாடி இருக்கோம். அப்புறம் வந்து ரேஷன் கார்டை விற்று பலசரக்கு வாங்கி சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ரேஷன் அரிசியை ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இல்லை, ஒரு கட்டத்தில் வந்து எம்ஆர்ஓக்கு லெட்டர் கூட அனுப்பிச்சிட்டேன், நான் இப்போ கொஞ்சம் வசதி ஆகிட்டேன்பா, எனக்கு வந்து அரிசி அட்டையை கேன்சல் பண்ணிவிட்டு சக்கரை அட்டையை கொடுங்கன்னு. அதான் அவன் கண்டுக்கல, அது வேறு கதை. இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பான் யோசிச்சு பாருங்கள். இது இது ஒரு பக்கம். இங்கே முதல்வர் ஸ்டாலின் அவருடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஓகே. 7ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி 21 இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு, ஓகே. இப்போ இது வரைக்கும் ஸ்டாலின் அறிவித்த எல்லா அறிவிப்புகளின் ரிசல்ட் என்னடானா, எல்லாமே வந்து கஜானாவுக்கு ஆப்பு தான். இப்போ சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும்.
இப்போ நாம் வந்து செலவு பண்ணுறோம், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த சமூக நல திட்டங்கள் எல்லாம் வந்து என்னடான்னா ஒரு நீண்டகால முதலீடு. அந்த நீண்டகால முதலீடுக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 22 வருஷமாவது பண்ணணும். அப்போ தான் அதனுடைய இம்பேக்ட் வந்து வெளியே தெரியும். புரியுதோ? அந்த 22 வருஷம் ஒரே கட்சி ஆட்சி பண்ணணும். நடக்குமா? இதெல்லாம் நடக்காது. கலைஞர் 5 வருஷம், ஆத்தா 5 வருஷம். கலைஞர் 5 வருஷம், ஆத்தா 5 வருஷம். ஆக்கிறவனுக்கு 5 வருஷம், ஐக்கிற நாய்க்கு 6 நிமிஷம். அப்படி உருப்படாமல் போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து என்னடானா எல்லாமே தப்பாக இருக்குது. முதல்ல வந்து தப்பை வந்து திருத்திப்பிடணும். திருத்திவிட்டால் பல பிரச்சனைகள் வந்து குறையும். இதெல்லாம் வந்து தர லோக்கலுக்கு இறங்கி யோசிக்கணும். இப்போ நான்லாம் வந்து இந்த ஆள் ஏதோ உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. எங்கள் அப்பா வந்து மாவட்ட கருவூல அதிகாரி. அவரை பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு 5 பேரோ 6 பேரோ வருவான். அவ்வளோதான். நம்மை தேடி 20-30 பேர் வருவாங்க. எல்லாம்னா அவனுடைய பிரச்சனைக்கு மனு எழுதி கொடுக்குறது. எழுதி கொடுத்துக்கிறது இல்லை, அவனோடவே ஆஃபீஸரை போய் பார்க்குறது. ஏன் தரமாட்டேன், எழுதி கொடு. இந்த மாதிரிலாம் வில்லங்கம் பண்ணுறது. இதுக்காகவே தனியாக ஆஃபீஸெல்லாம் போட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே. அந்த மாதிரி நாம் வந்து எப்போவும் மக்கள் மத்தியில் இருந்தோம். இப்போ வந்து இந்த 2009லேருந்து இந்த மாதிரி இணையமே கதியாக கிடக்கும், அது வேற கதை. ஆனாலும் ஏதாவது மாறி இருக்கா? ஒரு வெங்காயமும் மாறலை. எனக்கே நடக்குது, என்ன எனக்கே நடக்குது, இன்னமும் நடக்குது ரெட்டாபிசம். இப்போ இந்த மாநில கனவுகளை வந்து ஆந்திர முதல்வருக்கு அனுப்புகிறேன். அவங்க ஆஃபீஸில் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. லாஜிக். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அதில் வந்து எந்தெந்த துறையை பற்றி எல்லாம் யோசனை சொல்லியிருக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்றான். அவன் என்ன பண்ணுறான், அவன் கீழே இருக்கிறவனுக்கு அனுப்புகிறான். அதாவது செக்ரட்டரியேட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. அவன் டிக்கி கீழே வச்சுக்கிட்டான். நான் என்ன பண்ணேன், 2019 மே மாதத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. செக்ரட்டரியேட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. இங்கே இருக்கிறவன் வந்து முடிவு எடுக்கணும்ல, இவனுடைய கருத்தை சொல்லணும்ல, இது பாசிபிள் இம்பாசிபிள், இல்லை இது பண்ணால் வந்து பிரளயம் வந்துடும், ஏதோ ஒரு கர்மாந்திரம். இவன் டிக்கி கீழே வச்சுக்கிட்டான். என்ன பண்ணுறது, யோசிச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடியாவது ஏதோ நாம் 120 வருஷம் வாழ போகிறோம், பார்த்துக்குவோம் அப்படின்னு பொறுமையாக வெயிட் பண்ணேன். இப்போ என்னடான்னா கொய்யால் இந்த ஒரு 2 மாதமாக கரெக்டாக வாரத்தில் 1 நாளாவது பிளட் வாமிட்டு, அது என்னென்னமோ டெஸ்ட்டு மருந்து மாயம் எல்லாம் அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த வாமிட் மட்டும் நிற்கலை. இப்போ டப்புன்னு போயிட்டேன்னு வைங்க, இங்கே அங்கேயாச்சும் பரவாயில்ல, ஸ்டாலின் நிலைமை பெட்டரு. இப்போ கலைஞர் வந்து இந்த நீதித்துறையில் கூட சமூக நீதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரால் முடிந்த அளவுக்கு அந்த நீதித்துறையை ஒரு மாதிரியாக ஹேண்டில் பண்ணி செட் பண்ணிட்டு போயிருக்கார். அதனால்தான் வந்து கலைஞருக்கே வந்து கடற்கரையில் இடம் கிடச்சிது. இங்கே நிலைமை இன்னும் மோசம் ஆந்திராவில். இப்போ உங்கள் பக்கம் எதிர்கட்சி சொம்பை. இங்கே இருக்கிற எதிர்கட்சி வந்து என்னென்னா லாபியிஸ்ட்டு சந்திரபாபு நாயுடு. எப்படி லாபியிஸ்ட், கேடுகட்ட லாபியிஸ்ட்டு. சொந்த கட்சி எம்பிங்களை பிஜேபி காமிச்சு போடுறது. ஒரு 4-5 பேப்பர் இருக்குது அவர் கையில், 4-5 டிவி இருக்குது. இதில் ஹைகோர்ட் வேறு அவர் கையில் இருக்குது. ஜெகன்மோகன் ரெட்டி பாவம் இந்த பத்ம வியூகத்தில் அபிமன்யு மாதிரி சிக்கி தவிச்சிக்கின்னு கிடக்குறாப்புல. இப்போ இந்த நலத்திட்டங்கள் தொடரணும். அதே நேரத்தில் இந்த டெவலப்மெண்ட்டும் நடக்கணும், ஹேண்ட் பை ஹேண்ட் நடக்கணும். பைசா பத்துமா, யோசிச்சு பாருங்கள். ஜெகன்மோகன் ரெட்டியை நினச்சா அது ஒரு கவலை. ஸ்டாலின் இப்போ வந்து இவர் எல்லாம் கொடுக்குறார் ஈழத் தமிழர்களுக்கு டன், திருநங்கைகளுக்கு டன், குடும்பத் தலைவிகளுக்கு டன், எல்லாம் ஓகே. இப்போ எல்லா பயலும் கைத்தட்டி வரவேற்பான். எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஓகே. வருமானம் எப்படி, அதையும் யோசிக்கணும்ல. இப்போ சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும்.
ஒவ்வொரு கட்டத்தில் வந்து கொடுக்கறத நிறுத்த வேண்டியிருக்கும். ஒன்று அடுத்தது திரும்பி பார்த்தா டெவலப்மெண்ட்டே இருக்காது. யோசிச்சு பாருங்கள், இப்போ அங்கே இது ஒன்றிய அரசு, அவன் வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நமக்கு எப்படி ஆப்படிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்கே இருக்கிற பயலுங்க, சங்கி பயலுங்க, பேச்சு எடுத்தால் போதும், நீ லுங்கி கட்டிட்டு ஆய் பையன் உன் ஆட்சியை கலைக்கணும், இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இப்போ வந்து முக ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய முதல்ல ஆரம்பித்த முதல்ல போட்ட அந்த கமிட்டி ஆகட்டும், இப்போ போட்டிருக்கிற கமிட்டி ஆகட்டும், இதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல் ஃபோர்சைட்டட் பிளான்ஸ். தொழிற்பேட்டை அமைக்கிறது, தொழில் நகரம் அமைக்கிறது, இதெல்லாம் பலன் கொடுக்கறதுக்கு பல காலம் பிடிக்கும். இப்போ மறுபடியும் கழக ஆட்சியே வந்தால் பிரச்சனை இல்லை, ஜனத்தை நம்ப முடியாதே, இந்த கையில் 5000 ரூபா வாங்கிட்டு இந்த கையில் அமுக்கி விட்ருவானுங்க. யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க்கு. இது நல்ல நேரம் என்ன, இது நல்ல நேரம், இப்போ வந்து வெள்ளை அறிக்கை விடுறேன் அப்படின்னு இருக்கார் நிதியமைச்சர், நல்ல மேட்டர். இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது நம்ம நிலமை. இப்போ இதிலேருந்து நாம் ரெக்கவர் ஆகணும், இதுக்கு என்ன பண்ணலாம், நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம். நேராக சுப்ரீம் கோர்ட்டு போங்க, என்ன சுப்ரீம் கோர்ட்டில் கிளியரன்ஸ் வாங்கிங்க. சாமி நீ ஒரு நாளைக்கு 4-5 கிளியர் பண்ணு போதும், அதை வரைக்கும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஏண்டான்னா இதெல்லாம் பெட்டிஷன் பத்மநாபம்ஸ், இவனுங்க வந்து உடனே போய் ஒரு பில்லை போட்டுருவான், பப்ளிக் இன்ட்ரெஸ்டட் லிட்டிகேஷன் கோர்ட்டு கச்சேரின்னு ஷாவானா. யோசிச்சு பாருங்கள், அதான் வந்து ரெண்டு பேருக்கும் லெட்டர் அனுப்பி விட்டேன், அப்பா சாமி தின்னாலும் வேறு நிலமை, இன்றைக்கி வந்து நிலமை எப்படி ஒன்றும் புரியல, இது கேன்சரா என்ன கருமோ ஒன்றும் புரியல, என்ன நான் வந்து நாளை எண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் போகிறதுக்கு முந்தி இது என்ன பார்த்துட்டு போகிறேன், தயவு செஞ்சு இதை பற்றி கொஞ்சம் சீக்கிரமாக முடிவெடுங்க அப்படின்னு அனுப்பி விட்டேன். சனிக்கிழமை வந்து தளபதியாருக்கு அனுப்பிச்சிட்டேன். இதான் ரொட்டீன், அவருடைய இல்லம், தலைமைச் செயலகம், அறிவாலயம், 3 பிரதி. அதே போல் இந்த பக்கம் எங்கள் சிஎம் அவருக்கு வந்து செக்ரட்டரியேட்டுக்கு அனுப்பி விட்டேன். பார்ப்போம், இது ஏதாவது ஒன்று நடக்கணும், நடக்கலைன்னா வேஸ்ட்டு. முதல்ல வந்து ஓட்டையை அடைக்கணும், ஓட்டையை அடைச்சி கரையை பலப்படுத்தணும், அதுக்கப்புறம்தான் வந்து தண்ணி, அதுக்கப்புறம்தான் வந்து குடிநீர் தேவை, அதுக்கப்புறம்தான் பாசன தேவை. இப்போ அடிஷ்னலாக இருக்குன்னு வைங்க, நீச்சல் குளத்துக்கு கூட பாய்ச்சிக்குவோம், பார்த்துக்குவோம். நன்றி வணக்கம், சித்தூரிலிருந்து முருகேசன்.